ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 1ல் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸாம்பிள் 1 பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஏ கொடுத்துருக்காங்க, வி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஏ கிராஸ் பியும் வி கிராஸ் ஏவும். இப்போ ஃபஸ்ட்டு கிவன் ஏ அண்ட் பி அண்ட் செட்ஸ் எழுதிட்டு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டு ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் தென் பி கிராஸ் ஏ கண்டுபிடிப்போம். இப்போ ஏ கிராஸ் பினா ஏ செட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, அப்புறம் கிராஸ் போட் ப்ராடக்ட் ஆஃப் 2,3 செட். இப்போ எப்படி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாம், இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட் 1 கூட இந்த ரெண்டுத்தையும் வந்து செட் பேர் எடுக்கிறோம். 1,2 அடுத்து 1,3 நெக்ஸ்ட் எலமெண்ட் 3,2, 3,3 நெக்ஸ்ட் எலமெண்ட் 5 கூட இந்த ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். இப்போ 5,2, 5,3 இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா பி பி கிராஸ் ஏ. பி ஃபஸ்ட் எழுதிக்கோங்க, அப்புறம் கிராஸ் ஏ. இப்போ 2 கூட இந்த ஓல் எலமெண்டால் கிராஸ் எடுக்கிறோம். 2,1, 2,3 2,5 and then 3,1, 3,3, 3,5 take this equation as 2. Second substitution, A cross B is equal to B cross A if not Y ன்னு கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் பி நமக்கு தெரியும், பி கிராஸ் ஏ வேல்யூ எழுதிடலாம். ஏ கிராஸ் பி நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 1,2, 1,3, 3,2, 3,3, 5,2, 5,3 அடுத்து பி கிராஸ் ஏ எழுதுவாங்க. பி கிராஸ் ஏல 2,1, 2,3, 2,5, 3,1, 3,3, 3,5 இப்போ இதில் இருக்க ஏ கிராஸ் பியில் இருக்க செட்டையும் பி கிராஸ் ஏல இருக்க செட்டில் உள்ள வேரையும் கம்பேர் பண்ணி பாருங்க, எதுவுமே சேமாக வராது. இப்போ சேமாக இல்லாததால் ஏ கிராஸ் பி வந்து நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. இதில் எதனா ஒரு ஆர்டர் பேர் எடுத்துக்கும், இப்போ 1,2 வந்து நாட் ஈக்குவல் டு 2,1 எக்ஸெட்ரா போட்டிருந்தேன். இப்போ செகண்ட் 1 இம்ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ தேர்டு வந்து நம்ம என்ன சொல்லணும்னா என்ன ஃபைன் பண்ணோம், டு ஃபைன் என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி. இப்போ ஆல்ரெடி நமக்கு ஏ கிராஸ் பி தெரியும், ஏ கிராஸ் பியில் வந்து எத்தனை ஆர்டர் பேர்ஸ், எத்தனை பேர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணும். அதாவது என் ஆஃப் ஏ கிராஸ் பினா நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி. அப்போது எத்தனை ஆர்டர் பேர்ஸ், எத்தனை பேர்ஸ் இருக்குது ஏ கிராஸ் பியில், 1, 2, 3, 4, 5, 6 பேர்ஸ் இருக்குது.
அப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், என் ஆஃப் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஓ, என் ஆஃப் பி கிராஸ் ஏல எத்தனை பேர்ஸ் இருக்குன்னு பாருங்க, இங்கேயும் 6 பேர்ஸ் இருக்கு. அப்போ இந்த என் ஆஃப் பி கிராஸ் ஏவும் நமக்கு 6 கிடைச்சிச்சு. இப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ நமக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்து என் ஆஃப் பி கிராஸ் என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி சொல்லணும். இப்போ என் ஆஃப் ஏ ஃபஸ்ட்டு என் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என் ஆஃப் ஏனா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏல மொத்தம் 3 எலமெண்ட்ஸ் இருக்கு, 1, 2, 3. இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏல மொத்தம் 3 எலமெண்ட்ஸ் இருக்கிறதால என் ஆஃப் ஏ போட்டு 3 போடுவோம். அடுத்து பியில் பார்த்தீங்கன்னா, அடுத்து என் ஆஃப் பி, இப்போ பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு, 2 எலமெண்ட்ஸ் இருக்கு. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். இப்போ 3 x 2 இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ வி ஹாவ் என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி. இப்போ ஹென்ஸ் ப்ரூஃப். N of A cross B also 6, N of B cross A also 6, N of A cross N of B also we have 6. Hence proof.